தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். அஞ்சல் துறையிலே ஒரு மறந்து போன ஒரு சலுகை மிகுதி நேரப்படி உங்களுக்கு நான் நினைவூட்டுகின்றேன். ஓடிஐ என்பதை இப்பொழுதெல்லாம் யாருமே கேட்பதில்லை. அதற்கான காரணங்கள், நியாயங்கள் இருக்கிறது என்று இருந்தாலும் கூட அதனுடைய விவரத்தை நாம் அறிய வேண்டும். இன்று நமக்கு வழங்கக்கூடிய அந்த ஓடிஐவினுடைய விகிதம் என்பது 1996 கொடுக்கப்பட்ட அந்த ஊதியக்குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையிலே ஒரு மணி நேரத்திற்கு 15.85 ரூபாய். விடுமுறை நாட்களாக இருந்தால் 21.15 ரூபாய் என்கின்ற இதே அளவீட்டில்தான் 19/3/1991 உத்தரவிலே சொல்லப்பட்டிருப்பது தான் நடைமுறையிலே இருப்பதால், ஒரு மணி நேரம் கூடுதலாக பணி செய்தால் 15.85 ரூபாய் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அதை கிளைம் செய்து பெறுவது கூட பலர் விரும்பவில்லை. அந்த தொகை என்பது மிக சொற்பமான ஒரு அற்பமான, நாம் செய்யக்கூடிய அந்த பணிகளை அங்கீகரிக்க முடியாத ஒரு தொகையாக இருப்பதனால் நம்மால் அதை ஏற்றிட முடியவில்லை. மத்திய அரசு துறையிலே 2 விதமான பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று ஆப்ரேட்டிவ் ஸ்டாஃப், மற்றொன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய பணிகளை தள்ளி போட முடியும், ஒத்தி போட முடியும், அல்லது வேறொரு தினங்களிலே சேர்த்து பார்க்க முடியும். ஆனால் இந்த ஆப்ரேட்டிவ் என்று சொல்லக்கூடிய செயல் விளைவுள்ள பகுதிகளிலே கண்டிப்பாக அந்த பணிகளை தள்ளி போடுவது என்பது முடியாது. ஆக அந்த பணிகளை யாரேனும் ஒருவர் கண்டிப்பாக பார்த்திட வேண்டும். அவ்வாறு பார்க்கக்கூடிய நேரத்திலே மிகுதி நேரப்படி என்பது வழங்கப்பட வேண்டும் என்ற நியாயம் இருந்தாலும் கூட 5வது ஊதியக்குழுவிலிருந்து இன்று வரை அந்த தொகையானது உயர்த்தப்படவில்லை. அது குறிப்பாக அஞ்சல் துறையிலே உயர்த்தப்படவில்லை. ரயில்வேயிலே உயர்த்தப்பட்டு இருக்கிறது, டிஃபென்ஸிலே உயர்த்தப்பட்டு இருக்கிறது. 6வது ஊதியக்குழுவினுடைய நேரத்திலே கூட ஒரு மணி நேரத்திற்கு 160 ரூபாய் என்கின்ற அளவிலே ரயில்வேவிற்கும் டிஃபென்ஸ் எம்ப்ளாயிக்கும் வழங்கப்பட்டது. ஆனால் அஞ்சல் துறையிலே அது வழங்கப்படவில்லை. இந்த ஓட்டியை வழங்குவதிலே கூட ஏராளமான கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. யாரெல்லாம் கன்வேயன்ஸ் அலவன்ஸ் வாங்குகின்றார்களோ அவர்களுக்கு கிடையாது. ஒரு நாள் கூடுதலாக ஒரு மணி நேரம் வரை வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அவைகளை தர வேண்டிய அவசியமில்லை. கூடுதல் பணி இருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு குறைவாக இருந்தால் தர வேண்டியதில்லை போன்று இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நிபந்தனைகள் இருக்கின்றன. 7வது ஊதியக்குழு தன்னுடைய பரிந்துரையிலே இந்த ஓடிஐ என்பதற்கு மாற்றாக எக்ஸ்ட்ரா ஒர்க் அலவன்ஸ் என்பதை வழங்கிடலாம் என்கின்ற ஒரு பரிந்துரையை செய்தது. அதாவது அடிப்படை ஊதியத்திலே 1-2% என்பது இந்த எக்ஸ்ட்ரா டியூட்டி அலவன்ஸாக வழங்கப்படும் என்று முடிவெடுத்தது. அதனுடைய அடிப்படையிலே கேர்டேக்கிங் அலவன்ஸை கூட தரலாம் என்று இருந்ததெல்லாம் கூட உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த 2% எக்ஸ்ட்ரா ஒர்க் அலவன்ஸ் என்பது நம்முடைய அஞ்சல் துறையிலே விரிவு செய்யப்படவில்லை. காரணம் என்னவென்றால், போஸ்டல் ஆப்ரேட்டிவ் என்கின்ற அடிப்படையிலே அது விரிவு செய்யப்படவில்லை. அதற்கு பின்னால் 19/6/2018 டிஓபிடி அமைச்சகம் ஒவ்வொரு இலாக்காவிலும் ஒரு குழுவினை அமைத்து எந்தெந்த பணிகள் எல்லாம் மிகுதி நேரப்படி, அதாவது ஓடிஐ வழங்குவதற்கு தகுதியானவைகள் என்பதை நிர்ணயம் செய்ய சொல்லி அறிவுறுத்தியது. அந்த அறிவுறுத்தலின்படி அஞ்சல் துறையிலே ஒரு குழுவானது அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய பரிந்துரையினை 8/7/2020 ஆணை மூலமாக அவற்றை ஏற்றுக்கொண்டு அஞ்சல் துறையும் உத்தரவினை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி எல்லா எம்டிஎஸ் தோழர்கள், தபால்கார தோழர்கள், போஸ்டல் அசிஸ்டன்ட் தோழர்கள், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் தோழர்கள், மெயில்கார்டாக இருக்கக்கூடியவர்கள், எல்ஜி தோழர்கள், இத்தனை பதவிகளுமே அதற்கு, அதாவது இதை பெறுவதற்கு, ஓடிஐ பெறுவதற்கு ஒரு தகுதியான பதவியாக அவைகள் அறிவிக்கப்பட்டன. ஆனால் அந்த ஆர்டரிலே இருந்தாலும் கூட இந்த 19/3/1991 உத்தரவிலே என்ன தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே தொகைதான் தொடரும் என்கின்ற ஒரு வாசகம் இருக்கிறது.
அதாவது எலிஜிபிலிட்டி சொன்னாலும் கூட 19.3/91 படிதான், அதாவது 15.85 ரூபாய் என்கின்ற அளவீட்டிலே தான் மிகுதி நேரப்பறி வழங்கப்படும் என்று உத்தரவிட்டது ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலையாகும். அதற்கான ஒரு உயர்வான ஒரு விகிதத்தை 8/7/2020 வெளியிட்ட அந்த ஆணைக்கு ஒரு முழுமையான ஒரு தொகையை நிர்ணயித்து இன்னும் ஓராண்டாகி கூட அந்த தொகையானது நிர்ணயம் செய்யப்படாதது துரதிர்ஷ்டவசமானதாகும். இதை நிச்சயமாக நம்முடைய தொழிற்சங்கங்கள் மிக வலுவாக மிக வேகமாக இதற்காக குரல் கொடுத்திட வேண்டும். ஒரு கூடுதலான பணியை செய்யக்கூடிய நம்முடைய அஞ்சலக எழுத்தர்கள் அஞ்சலக ஊழியர்கள் எல்லாம் எந்த விதமான பலனும் இன்றி ஓட்டியே என்பதே இல்லாமல் கூடுதலாக சுரண்டப்படக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஈட்டாக இந்த ஓட்டியே என்பது உயர்வான தொகைகளை நிர்ணயிக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்கான குரல் என்பது மிக வேகமாக எழுப்பப்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த ஓட்டியே என்பதை தற்பொழுது பயோமெட்ரிக் அளவீட்டிலே அவற்றை பயன்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஹாலிடேஸ் மற்றும் அதாவது ஒரு விடுமுறை நாட்கள் அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளை வரக்கூடிய நேரத்திலே ஒரு ஓட்டியை வழங்குவதற்கு பதிலாக ஒரு காம்பன்சேட்டரி ஆஃப் முடிந்தாலும் வழங்கலாம் என்ற ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. அந்த ஆணையானது மீண்டும் 12/11/2020 மீண்டும் அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தபால்காரராக இருந்தால் ஒரு விடுமுறை நாட்களிலே பணிக்கு வரவழைக்கப்படக்கூடிய நேரத்திலே அல்லது பணிக்காலத்திலே ஒருவருடைய பணியை கூடுதலாக இன்னொருவர் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு நாளைக்கு 282 ரூபாய் என்கின்ற அடிப்படையிலே வழங்கிடலாம் என்று இருக்கிறது. ஒரு குரூப் டியாக இருந்தால் எம்டிஎஸ் ஆக இருந்தால் 87 ரூபாய், ஒரு பிஏவாக இருந்தால் 123 ரூபாய், ஒரு சூப்பர்வைசராக இருந்தால் 141 ரூபாய் என்பது 14/8/2015 உத்தரவின்படி நிர்ணயம் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த தொகை கூட 7வது ஊதியக் குழுவினுடைய அடிப்படையிலே உயர்த்தப்பட வேண்டும், இன்று வரை உயர்த்தப்படவில்லை என்பது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாகும். இவைகளெல்லாம் மாற்றம் செய்யப்பட வேண்டும். ஒரு குவார்டர்ஸிலே இருக்கக்கூடிய ஒரு எஸ்பிஎம் விடுப்பிலே செல்லக்கூடிய நேரத்திலே அங்கே பணிபுரியக்கூடிய ஒரு அபிஷியேட்டிங் எஸ்பிஎம்முக்கு 3/4 மணி நேரம் ஓட்டியே என்பது இருக்கிறது. அந்த 3/4 மணி நேர ஓட்டியவை பலர் இன்று கிளைம் செய்வதில்லை. ஏனென்றால் அந்த தொகையானது மிக சொற்ப தொகையாக இருப்பதனால் இதையே நாம் கிளைம் செய்ய வேண்டும் என்று பலர் கிளைம் செய்வதில்லை. இந்த தொகையானது உயர்த்தப்பட்டால் நிச்சயமாக பல பேர் இதன் மூலமாக பயன்பெற முடியும். அதே போன்று தபால்காரர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த காம்பன்சேஷன் என்பது கூட கண்டிப்பாக உயர்த்தப்பட வேண்டும். இந்த ஓட்டிய தொகை உயர்த்தப்படாமல் இருப்பதனால் ஒரு மிக பெரிய ஒரு சுரண்டல் என்பது அஞ்சலகத்திலே தொடர்ந்து கொண்டு இருப்பது என்பதுதான் என்னுடைய ஆழமான ஒரு கருத்து. 21/7/2011 ஆணையிலே ஓட்டியே என்பதை கண்டிப்பாக பார்த்தாகிட வேண்டும் என்கின்ற ஒரு மிரட்டல் என்பது கூடாது என்று சொன்னாலும் கூட இலாக்காவினுடைய விதிகளிலே ஒரு ஓட்டியே பார்க்கச் சொல்லி அதை மறுப்பது கூட கான்டாக்ட் விதிகளை மீறிய செயலாகத்தான் கருத முடியும். ஆகவே எந்த விதமான முழுமையான நிவாரணமின்றி ஆனால் சட்டங்களை வைத்து மிரட்டக்கூடிய சூழ்நிலைகளையெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே இதற்கு ஒரு விரைவான தீர்வு என்பது உடனடியான தேவை என்பதை இங்கே பதிவிட்டு முடிக்கின்றேன். நன்றியுடன், அன்புடன், கேவிஎஸ்.